ஹாய், ஹலோ, வணக்கம் வியூவர்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சேஃபாக இருந்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து பன்னீர் வச்சு எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செம்ம டேஸ்டியாக ஒரு ரெசிபி விச் வில் கோ குட் ஃபார் சப்பாத்தி, தோசை, இட்லி அண்ட் ரைஸ் பண்ணுறதை பற்றி நான் காமிக்க போகிறேன். ஸோ நாம் எல்லாருக்கும் பன்னீர் பற்றி நல்லா தெரியும் இல்லையா? இப்போ நம்ம வீட்டில் செய்யணும் அப்படின்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் வார்ம் வெத வெதப்பான பாலில் எலுமிச்சை சாறு இல்லைன்னா வினீகர் விட்டு திரைய வச்சு நீங்கள் அந்த பன்னீர் எடுத்துக்கலாம். தேட் இஸ் ஆல்சோ வெரி குட். இப்போ நீங்கள் கடையில் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ரெடிமேட் பன்னீர்ஸே இருக்குது. ஜென்ரலி பார்த்தீங்கன்னா பன்னீருக்கு வந்து இந்த ஃபேட் கான்ஷியஸ் பீப்புள்கிட்ட வந்து ரொம்ப பேட் ரெப்யூட்டேஷன் இருக்குது, அது ரொம்ப கொலஸ்ட்ரால் அப்படின்னு. பட் அதனோட சர்ப்ரைசிங் ஃபேக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஹெல்த்தியான MOFAs அண்ட் PUFAs இருக்குது. MOFA அப்படின்னா மோனோ சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். இந்த ஆசிட்ஸ் வந்து நம்ம பிளட் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணி நம்ம ஹை பிபி இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேனேஜபிளான பிளட் ப்ரெஷர் கொண்டு வரும். அண்ட் PUFAs அப்படின்னா பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். இது என்ன பண்ணுன்னா கார்டியோவாஸ்குலர், தட் இஸ் ஹார்ட் சம்மந்தப்பட்டமான கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க்ஸை லோவர் பண்ணும் அண்ட் ஹை ஃபேட் பேர்னிங் ரேட்ஸ் கொடுக்கும். மெயினாக வந்து எக்ஸசைஸ் பண்ணுறச்ச, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறச்ச உங்களுக்கு வந்து உங்களோட ஃபேட்டை பேர்ன் பண்ணுறதுக்கு உள்ள ஹை பேர்னிங் ரேட்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த பன்னீர் ஜென்ரலாக வந்து மசில்ஸ் நமக்கு கெயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும், போன் ஸ்ட்ரெங்க், பிளட் சுகர் லெவல்ஸ், இம்யூனிட்டி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். பட் பன்னீர் எடுத்துட்டிங்கன்னா அதில் மெயினாக ஃபோர் மினரல்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபாஸ்பரஸ். பன்னீரில் நம்ம உடம்புக்கு தேவையான அன்றாட தேவையான 24% ஆஃப் டெய்லி ஃபாஸ்பரஸ் நீட்ஸ் வந்து அதில் இருக்குது. அந்த ஃபாஸ்பரஸ் என்ன பண்ணுன்னா நம்மளோட உடம்போட எனர்ஜி மேனேஜ்மெண்ட்டுக்கும் கிட்னியோட வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணும் அண்ட் டிஎன்ஏ ஆர்என்ஏ வந்து ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகும். அடுத்து மெயின் பார்த்தீங்கன்னா செலீனியம். செலீனியம் வந்து 37% ஆஃப் டெய்லி நீட்ஸ் வந்து பன்னீரில் இருக்காது. செலீனியம்ங்கிற மினரல் வந்து நமக்கு பயங்கரமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். நான் அதனால் நம்ம இம்யூன் சிஸ்டம்மை பூஸ்ட் பண்ணி நமக்கு தைராய்ட் ஹெல்த்தை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வைட்டமின் B12, விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ரிபோஃப்ளாவின். ஸோ இதில் வந்து 29% ஆஃப் டெய்லி B12 நீட்ஸ் இருக்குது. ரொம்ப நல்ல வளர்ச்சிக்கும், கார்போஹைட்ரேட்ஸை பிரேக் பண்ணி ஃபேட் லெவல்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ணவும், ஆக்சிஜன் மேனேஜ்மெண்ட். ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு வைட்டமின் B12 நல்லா இருந்தால் தான் ஆக்சிஜன் லெவல்ஸ் வந்து உங்களுக்கு பாடியில் நல்லா சஸ்டெயின் ஆகும். ஃபைனல் மினரல் பார்த்தீங்கன்னா கால்சியம். இதுலேயே பன்னீரில் வந்து 69% ஆஃப் டெய்லி கால்சியம் நீட்ஸ் இருக்குங்க. இது வந்து எதுக்கு? நமக்கு போன் ஸ்ட்ரெங்க்த்துக்கு, அப்புறம் சப்போர்ட்ஸ் நம்மளோட ஹார்ட் மசில் நர்வ்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஸோ ஃபேட் கான்ஷியஸ் பீப்புள் வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. அளவான பன்னீர் தினம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதில் இருக்குது. ஸோ எதுவும் ஒரு அளவாக நம்ம எடுத்துக்கிறது உடம்புக்கு நல்லது. ஸோ எனக்கு தெரிஞ்ச பன்னீரோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை பார்க்க போகிற வியூவர்ஸ்க்கு இஃப் அட் ஆல் யூ நோ மோர் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் பன்னீர், ப்ளீஸ் டூ ஷேர் இட் இன் மை லிங்க். பிகாஸ் நிறைய வெஜிடேரியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பன்னீருங்கிறது ரொம்ப ரிச்சான ஒரு சைட் டிஷ். ஸோ அவங்க வந்து ஐயோ பன்னீர் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் ஏறிடுமே சொல்லி ஒரு பயத்தில் சாப்பிடாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அது வேண்டாம். ஸோ இதனோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சொல்லுங்கள் சரிங்களா? ஸோ நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? கம் ஆன். ஸோ எஸ் வியூவர்ஸ், நான் இப்போ 250 grams பன்னீர் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நாம் கொஞ்சம் கியூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாகவும் வேணாம், ரொம்ப பெரியதாகவும் வேண்டாம், மீடியம் சைஸ்ட் கியூப்ஸாக நாம் கட் பண்ணிக்கலாங்க. நிறைய பேருக்கு பன்னீர் கிரேவிஸ் பண்ணுறச்ச என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் ரொம்ப திக்காயிடும். ஸோ அதை எப்படி சாஃப்டாக மெயின்டைன் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு டிப் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சைஸ் கியூப்ஸில் கட் பண்ணிவிட்டு இந்த பன்னீர் கியூப்ஸை வந்து ஒரு 10 minutes சூடான தண்ணியில் நீங்கள் வந்து ஊற வச்சுடுங்க. ஸோ அந்த 10 minutes நீங்கள் ஊற வைக்கிறச்ச அந்த பன்னீருக்குள்ளே அந்த தண்ணியோட அந்த ஹீட்டில், ஓகே,
அது நல்ல சாஃப்ட் ஆயிடும். ஸோ நீங்கள் கிரேவிக்கு யூஸ் பண்ணும்போது இட் வில் பி வெரி வெரி நைஸ். ஸோ லாஸ்டில் தான் நம்ம பன்னீர் ஆட் பண்ணுவோம், பட் ரொம்ப நல்லா கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த சைஸில் தான் நாம் வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஒரு 3 மீடியம் சைஸ் ஆனியன்ஸ் வந்து எவ்வளோ சின்னதாக நறுக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. சின்னதாக நறுக்க நறுக்க நமக்கு அதனோட டேஸ்ட்டும் இருக்கும், கிரேவியும் நிறைய கிடைக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட். இதனோட சேர்த்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி, 4 பூண்டு, இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வைக்க போகிறேன். ஸோ நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வைக்கணும் தக்காளி பூண்டு. ஸோ இதோ பாருங்கள் வியூவர்ஸ், நாம் வந்து வெங்காயமும் நறுக்கி ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். இனி இப்போ வந்து நாம் குக்கிங் ஸ்டெப்ஸ்க்குள்ளே போகலாம், வாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எந்த பேனில் பண்ண போகிறோமோ அதை ப்ரீ ஹீட் பண்ணணும், யூஷுவல் ப்ராசஸ் தான். ஸோ பேன் ஹீட் ஆனதும் நம்ம பன்னீருக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா பட்டர். நீங்கள் ஆயில்லையும் பண்ணலாம், அந்த பட்டரில் பண்ணும்போது நமக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக வரும். ஸோ பேன் ஹீட் ஆகட்டும். ஸோ எஸ் பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நாம் வந்து தேவையான அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகணும், அந்த ஹீட்லேயே அது மெல்ட் ஆகிடும். ஸோ எஸ் வியூவர்ஸ் பாருங்கள், பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நான் வந்து இதில் ஒரு இன்ச்சுக்கு பட்டை 2 ஏலக்காய், 3 கிராம்பு எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. ஸோ நாம் சேர்த்த அந்த ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நல்லா வாசனை வருது. இப்போ வந்து கொஞ்சம் ஜீரகம். ஜீரகம் வந்து நமக்கு ரொம்ப மெயின் பன்னீர் கிரேவி. அது எந்த கைண்ட் ஆஃப் பன்னீர் கிரேவியாக இருந்தாலும் நமக்கு ஜீரகம் மெயின். ஸோ ஜீரகம் வந்து கறியை விட்டுடாதீங்க, லைட் ப்ரௌன் கலரில் டேர்ன் ஆகணும். இப்படி நொதைக்கும், தட்ஸ் ஓகே, இட் ஹேப்பன்ஸ். ஸோ லைட் ப்ரௌன் கலர் வந்ததும் நாம் வந்து ரொம்ப பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை இது கூட பொடி, நல்ல ஜீரகம் ரோஸ்டான வாசனை வருது. இப்போ வெங்காயத்தை சேர்க்கலாம். வெங்காயம் நான் சொன்ன மாதிரி எவ்வளோ சின்னதாக முடியுமோ அவ்வளோ சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். வெங்காயத்தோடு சேர்த்து கொஞ்சம் சால்ட்டும் போட்டு வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு நல்ல வாசனையாக இருக்குது அந்த பட்டரோடு சேர்ந்து. ஸோ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடும், இந்த ப்ரௌன் கலருக்கு வந்துச்சு. நாம் இப்போ பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லை தக்காளி பூண்டு, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி தண்ணி விடும், ஸோ அது நல்லா வதங்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் தக்காளி பூண்டுலாம் வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு டேஸ்ட் அஷ்யூர். ரைட், இப்போ இதுட்டாச்சு. இப்போ அது நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி வதக்கிறச்ச எப்பவுமே நாம் கூட வந்து மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறது நல்லது. ஸோ நான் வந்து ஒரு 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா வதக்குங்க. இதனோட சேர்த்து நாம் இப்போ வந்து சில்லி பவுடர் அண்ட் கரம் மசாலா ஆட் பண்ணணும். ஸோ நான் சில்லி பவுடருக்கு பதிலாக இன்றைக்கி நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். இட் அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட ஸ்பைஸ் லெவல் தான். உங்களுக்கு என்ன அளவுக்கு ஸ்பைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் டு 1 டீஸ்பூன் தான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கம்மி ஸ்பைஸ் லெவல்லே எடுத்துக்கிறேன் நான். ஸோ இதுவும் நல்லா வதக்கிக்கலாம் நாம். இப்போ இதனோட சேர்த்து கரம் மசால் நான் சொன்னேன்ல, நான் வந்து துளிர் ஆர்கானிக்ஸில் தான் வாங்குகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்களோடது. ஸோ அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நமக்கு இதை இந்த மசாலாவோட ரா ஸ்மெல், தக்காளியோட ரா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நாம் இதை நல்லா வதக்கி பாயில் பண்ண விடணுங்க. ஸோ எஸ் வியூவர்ஸ், நாம் தக்காளி, கரம் மசால், சில்லி பவுடர், நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி க்ரீமியாக நல்லா ரிச்சாக இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து கசூரி மேத்தி, தட் இஸ் வெந்தய இலைன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். அந்த கசூரி மேத்தி இலைங்க வந்து பன்னீரோட எல்லா கிரேவிஸ்க்குமே ஒரு டிலைட்ஃபுல்லான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அந்த கசூரி மேத்தி இலைகளை வந்து இப்போ நான் கொஞ்சம் கையில் க்ரஷ் பண்ணி நான் போட போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இதை கசூரி மேத்தி இலைங்க, இதை நாம் நல்லா க்ரஷ் பண்ணி
ஒன்றும் இதை போட்டோடனே உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்குங்க. அந்த பன்னீர் பட்டர் மசாலா இல்லை கடாய் பன்னீர் இந்த கிரேவிஸோட ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இதுவும் சேர்த்து இப்போ நல்லா வதங்கட்டும். வதங்கின அப்புறமா நாம் தேவைக்கு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஸோ எஸ் இப்போ நல்லா வதங்கி வருது. கஸ்தூரி மேத்தி எல்லாம் இல்லாதவங்க பரவாயில்ல, நீங்கள் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ இந்த தக்காளி பேஸ்ட் இல்லையா, இந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகி வரும்போது நம்ம பன்னீர் ஊற வச்சுருந்தோம்ல, நம்ம அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். பன்னீரோட சத்து அதில் ஏன்னா சுடு தண்ணிங்கிறதுனால அது கொஞ்சம் இறங்கியிருக்கும். நாம் வந்து அந்த பன்னீர் ஊற வச்சுருந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். இப்போ நான் லைட்டாக ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃபஸ்ட் இந்த தண்ணியை நான் வந்து வற்ற விட போகிறேன். ஒரு 5 மினிட்ஸில் இது நல்லா வற்றி திக்காகும். அதுக்கப்புறம் திருப்பி செகண்ட் டைம் விட்டுட்டு தேர்ட் டைம் வந்து நமக்கு எந்த அளவு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான தண்ணீரை சேர்த்துக்கலாங்க. ஸோ நாம் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண தண்ணி நல்லா அப்சார்ப் ஆகிடுச்சு பேஸ்ட்டில். இப்போ திருப்பி நான் வந்து செகண்ட் டைம் ஆட் பண்ண போகிறேன். இப்போது நான் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா கூட செகண்ட் டைம் கொஞ்சமாக சேர்த்து அந்த கிரேவியில் ஊற விட்டுட்டு திருப்பி தேர்ட் டைம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இந்த பன்னீர் கிரேவி வந்து ரொம்ப சிம்பிள். நீங்கள் வெளியே எதுவும் ஸ்பெஷலாக வாங்கி தான் பண்ணணும்னு இல்லை. சிலர் வந்து கேஷ்யூ நட்ஸ்லாம் அரைச்சி விடுவாங்க, ஃப்ரெஷ் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நாம் அதுக்கு பதிலாக வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு ரொம்ப ஒரு சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் கிரேவி எப்படி பண்ணலாங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு செய்முறையாக காமிச்சுட்டுருக்கேன். ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். எஸ் ஸோ இப்போ நம்ம கிரேவி கொதிக்க ஆரம்பிக்குது. நாம் இப்போ பன்னீரை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கான டைம் ஆயாச்சு. பன்னீர் ஆல்ரெடி ரொம்ப சாஃப்டாக இருக்குது நாம் வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சதுனால. ஸோ இப்போ நீங்கள் பன்னீரை வந்து ஆசிட் சிலர் வந்து பன்னீரை கூட பட்டரில் ஃப்ரை பண்ணி போடுவாங்க. டூ மச் ஆஃப் பட்டர் இன்டேக் வந்து நமக்கு பெரியவங்களுக்கு நல்லதில்லை. குழந்தைங்களுக்கு நீங்கள் சேரிச்ச வேணால் பன்னீரை வந்து பட்டர் ஃப்ரை பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் பன்னீரை ட்ராப் இன் பண்ணியிருக்கேன். இனி இந்த பன்னீரில் இந்த கிரேவி கொஞ்சம் நேரம் ஊற விடலாம். ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சு பாயில் பண்ண விடுங்க. ஸோ இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நல்ல ஒரு கெட்டி பதத்துக்கு வந்திருக்கு. இது நல்ல கன்சிஸ்டன்சி நமக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு. ஸோ இப்போ நான் சர்விங் பவுலில் மாற்றுறேன். நீங்கள் வந்து இன்னும் நல்ல ஒரு வெர்ஷன் ஆக்கினா நீங்கள் இதில் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணலாம். ஃப்ரெஷ் க்ரீம் எல்லா வீட்லேயும் எல்லா பொழுதும் இருக்காது. அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் வந்து ஆடையோடு உள்ள பாலை விட்டுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வந்து க்ரீம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டோவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலில் மாற்றிட்டு மேலே க்ரீம் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் வியூவர், நம்மளோட பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை ஆசிட்டஸ் கூட யூஸ் பண்ணலாம், பட் இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து இப்போ இதுக்கு மேலே அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் பால் சேர்த்துக்கலாம், இல்லை இப்படியே கூடயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போகிறேன். ஆக்சுவலி பன்னீரில் எந்த கிரேவி பண்ணாலும் என்னோட அஜய் தம்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் வீட்டுக்கு வந்தாலே அவன் கேட்கறதாக்கா எனக்கு பன்னீர் பண்ணித்தாக்கா, சப்பாத்தி பன்னீர் கிரேவின்னு சொல்லுவான். மதன் தம்பிக்கு வந்து பன்னீர் 65 நான் பண்ணி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். சீக்கிரத்தில் 65 ரெசிபி நான் சொல்கிறேன். இப்போ வந்து அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் நாம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ வியூவர்ஸ், எல்லோரும் இந்த கிரேவி டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் எல்லா நாளும் எல்லா கிச்சன்லேயும் அவைலபிளாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நாம் செய்கிறோம். இதை பண்ணிவிட்டு உங்களோட ஐ மீன் ஃபீட்பேக் என்னங்கிறதையும் டெஃபினட்டாக சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை பால் சேர்த்துட்டு அப்புறமா நமக்கு வந்து கிரேவி இந்த கலரில் வரும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் செஞ்ச மாதிரி கிரேவி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பால் இல்லைன்னா க்ரீம் போட்டு கூட இது செஞ்சுக்கலாம். ரெண்டு ஃப்ளேவரில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ வியூவர்ஸ். ஹாவ் அ நைஸ் டே. எல்லோரும் பத்திரமா இருங்க. சப்பாத்தியே பட்டர் மாதிரி சாஃப்டா இருக்கு, அது கூட பன்னீர் பட்டர் மசாலா செம்மையா இருக்கு போகுது. சப்பாத்தியா பன்னீர் பட்டர் மசாலும் Oh, 100 out of 100. Get it.